மனதோடு பேசுங்கள், மனதை காட்டும் கண்ணாடி. மனதோடு பேசுங்கள், நாளும் இதை கேளுங்கள். மனதோடு பேசுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு கீழே உள்ள சிகப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். யூடியூப் நோட்டிபிகேஷனில் உடனுக்குடன் நம்முடைய அப்லோடுகளை பெறுங்கள். இது முற்றிலும் ஒரு இலவசமான சேவை. நீதிபதி ரானடே என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் மகாராஷ்டிர மாநிலத்தில் இருந்தார். மிகப்பெரிய சீர்திருத்தவாதி. அவர் நீதிபதியாக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது 10 மணிக்கு நீதிபதி வர வேண்டும் என்றால் அவர் 9:30 மணிக்கே வந்து அந்த ஆசனத்திலே அமர்ந்திருப்பார். யாருக்குமே இதன் காரணம் விளங்கவில்லை. பின்னாலேதான் தெரிந்தது, நீதிபதி வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும். அவருடைய தந்தையாரும் அதே நீதிமன்றத்திலே எழுத்தராக பணியாற்றி கொண்டிருந்தார். தான் வருகின்ற பொழுது தன்னுடைய தந்தை எழுந்திருக்க வேண்டுமே, அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக 9:30 மணிக்கே அரை மணி நேரம் முன்னாலே வந்து ஆசனத்திலே அமர்ந்து தன் தந்தைக்கு எந்தவித இழுக்கும் ஏற்படாமல் காப்பாற்றினாராம் ரானடே. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு ஆனா ஆவண்ணா கற்றுக் கொடுத்த தாயை இன்றைக்கு நாம் என்ன சொல்கிறோம்? உனக்கு ஒன்றும் தெரியாது, வளர்ந்த உடனே சொல்கிறோம். நம்மை தோளிலே அமர வைத்து பள்ளிக்கு அழைத்து சென்ற தந்தையை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, ஏன்னால் இவருக்கு மீசை முளைத்து விட்டது. இப்படி என்ன போக்குகள் இன்றைக்கு வருகிறது? வரலாற்றின் பக்கங்களை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது யார் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தெரியுமா? யார் தன்னுடைய தாயையும் தந்தையையும் கனப்படுத்தி கௌரவப்படுத்தி பெருமைப்படுத்தி இருக்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை சாதித்திருக்கிறார்கள். அண்மையிலே நம்முடைய தமிழகத்திலே கூட மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். இப்படிப்பட்ட வரலாற்றில் இடம்பெற்றவர்களாக நாமும் உயர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தாயையும் தந்தையையும் எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு வாழ்விலே நாம் உயரலாம்.